டிவில இன்னும் சில மாதங்கள ஒளிபரப்பாக இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியோட போட்டியாளர்கள் தேர்வு நடைபெற்று வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில ஜாங்கிரி மதுமிதா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முதல் போட்டியாளரா போறாங்க அப்படிங்கிற செய்தி கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து அதுவும் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாகவும் வந்திருக்குது. கடந்த ரெண்டு சீசன்களை போலவே இந்த சீசனையும் கமல் தான் தொகுத்து வழங்க இருக்கிறாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட மூணாவது சீசனுக்கான ரெண்டு ப்ரோமோக்கள் வெளியானதுல இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போற போட்டியாளர்கள் யார் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில எழுந்து வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில சில மாதத்துக்கு முன்னாடிதான் தன்னோட உறவினரும் உதவி இயக்குனருமான மோசஸ் ஜோயல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சு சில மாதங்களே எப்படி கணவரை பிரிந்து மதுமிதா 100 நாட்கள் இருப்பாங்க அப்படின்னு மதுமிதாவோட உறவினர் வட்டாரத்துல கேட்கப்பட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மதுமிதாவுக்கு சவாலான விஷயம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வாய்ப்பை சவாலா எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இது போன்ற வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா, பொதுவா வர்ற வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்னு மதுமிதா நினைக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ரெண்டு சீசன்களுமே கலந்து கொள்ள மதுமிதாவுக்கு அழைப்பு வந்ததாகவும், ஆனா பல்வேறு காரணங்களால அப்போ மதுமிதாவால கலந்து கொள்ள முடியல அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த தடவை இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. சோ கண்டிப்பா மதுமிதா இந்த ஷோக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சண்டைக்கும் சரி நகைச்சுவைக்கும் சரி பஞ்சமே இருக்காது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அக்க பொருளா அங்க நடக்க போகுது அப்படிங்கறத.